வணக்கம் சிகாகோ. நான் ஐஐடி மெட்ராஸ்ல பிஎச்டி பண்ணிருந்தேங்க. அப்ப என்னை பார்க்க என் அக்கா பையன் வருவான் கேம்பஸ். அவன் கேம்பஸ் பார்த்ததுல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கேன் மாம் மாமான்னு. நல்லவே அவன் கண்ண முதல்ல பட்டது மானு. ஏன்னா ஐஐடி கேம்பஸ் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த குரங்கு பாம்பு எல்லாம் கூட உண்டு. நான் என் மனைவிய கழுதையு சொல்லுவேன், அவ மடையாம்பா. ஆனா எங்களுக்குள்ள கோபமே வராது, ஏன்னா தமிழ் சொல்லிட்டா அவளுக்கு தழுதைன்னா அழகிய பெண்ணு தெரியும், மடையன்னா நலன் மாதிரி சமைச்சிய. எனக்கு ஒரு நாள் கிச்சன்ல கத்திரிக்காய் பயிர் பண்ணேன், கத்திரிக்காயை வாய் பிளந்து வணக்கவும். நான் முதல் முறையா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தேன். அது தெரிஞ்சவனா என் ஒய்ஃபுக்கு என் மேல ஒரே கோபம், நீங்க ரொம்ப செல்ஃபிஷ், உங்க பேரை மட்டும் தானே எடுத்தீங்க, என் பேரு தான் எடுத்தீங்கன்னு கட்டி வந்துட்டா. அவருக்கு கொஞ்ச நாளா சரியா காது கேட்டுதா இல்லையான்னு ஒரு சின்ன சந்தேகம். அதனால செக் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவ பின்னாடி ஒரு 10 அடி தள்ளி நின்று கேட்குதான்னு கேட்டேன். பதில் ஒன்றும் வரல. இன்னும் ஒரு 5 அடி கிட்ட போய் கேட்குதான்னு கேட்டேன், ஒன்றும் வரல. அதனால பக்கத்துல காது பக்கத்துல போய் இருந்து கேட்குதான்னு கேட்டேன். அவளுக்கு வந்ததே பாருங்க கோவம். நானும் 3வது முறையா கேட்குது கேட்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், கேட்டீங்க. போன வாரம் கட்டு போயிருந்தேன், இந்த கட்டு நான் ஓடுவேன். அப்புறம் அல்ட்ராசவுண்ட் மூலமா நம்ம ஹார்ட் பம்பனால பாருங்க நல்லா பாத்துக்கடி, உனக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வருது இல்ல இவனுக்கு ஹார்ட் இருக்குதா இல்லையா. அவ கேமரா விடுன நெக்ஸ்ட் எப்ப ட்ரைவிங் ஸ்டாண்ட் பண்ண இந்த 40வது ஆனிவர்சரி சீக்கிரம் வருது. அதுக்கு அவளை நான் ஹவாய்க்கு கூட்டிட்டு போலாம்னு இருக்கேங்க. அப்புறம் 50வது ஆனிவர்சரிக்கு போய் திருப்பி கூப்பிட்டு வரணும். எனக்கு 3 பொண்ணுங்க, அவங்க எல்லாருக்கும் அம்மா சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வாருங்க வெளியில போய் சாப்பிட்டா கூட தாய் ரெஸ்டாரண்ட் தான் போவாங்க. என் மூத்த பொண்ணு ஒரு டாக்டர், கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த மாப்பிள்ள ஆப்பிள் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னு கேட்டா அந்த ஆப்பிள் ஏதே இந்த டாக்டர் அடையும். இந்த குழந்தைங்களாம் இருக்காங்கல்ல, இப்போ ரொம்ப முன்னேறிட்டாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா சொல்றா, இந்த மாதிரி நீ ஒவ்வொரு முறையும் வம்பு பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒவ்வொரு முடியாத நடந்து போகும். அந்த பொண்ணு கேட்குது, இந்த பாட்டு முடியெல்லாம் நடந்திருக்கேமா அது எப்படி. என் ஃப்ரெண்டோட பொண்ணுகிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, நீ நிறைய மெல்க் குடிக்கிறீங்க, நிறைய குடிச்சாதான் நல்ல காலா வருது. அந்த பொண்ணு கேக்குது, ஏமா இந்த பிள்ளையோட அம்மா மட்டும் உங்களுக்கே சரியா கொடுக்கலையா. எனக்கு நிறைய டாக்டர் பண்ணுங்க, அத பாருங்க அவங்க எல்லாம் 2 பேர் மட்டும் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க பேஷண்ட் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணவே கிடையாது. ஒருத்தர் பேத்தாலஜிஸ்ட், இன்னொருத்தர் வெட்டினரியன். டாக்டர்ஸுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கடவுள் என்னைக்குமே அவரை ஒரு டாக்டர் நினைக்கிறதே கிடையாது. ஒரு முறை டிராபிக் டிக்கெட் வந்து மாட்டிட்டேன். அதை வந்து தப்ப என்னடா பண்ணலான்னு சொல்லி சொல்லி பார்த்தேன். நான் ரொம்ப பொறுப்பா கார் ஓட்டுவேன், இதுவரை நான் டிக்கெட்டே வாங்கினதில்லை. அந்த ஆபீஸ் டிக்கெட்டை கொடுத்துட்டு சொல்றான், இந்த எக்ஸ்கியூஸ் இனிமேல் ஒன்னாறு என்னைக்குமே சொல்ல முடியாது.
ஒரு முறை கேனடா போயிருந்த இமிகிரேஷன்ல வந்து கேட்டான், எத்தனை டைகர்ஸ் பேங்க்ல இருக்காங்க? எனக்கு ஒரு புரியல, என்னடா வந்து முடிச்சேன். அவன் சொல்றான், கார் லைசன்ஸ்ல தமிழ் ஃபைல்னு போட்டுருக்குது, அதனால தான் கேட்கணும். நான் சொன்னேன், இல்ல இல்ல யார் ஃப்ரம் சிகாகோ ஒன்லி புல்சு. ஒரு பையன் வந்து சரியா மேக் வரல, அதனால அவனை வந்து ஒரு கேத்தலிக் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. சேர்த்ததுல வந்து அவன் ஒழுங்கா மேக் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு, என்னடா வந்து ஒருத்தருக்கும் புரியல, அவங்க அப்பா தானே கேட்கறாங்க, இப்படிறாங்க இந்த ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், மேக்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட். வாசல்ல பார்த்தீங்கல்ல, அங்க ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தாய் வச்ச வாத்தியாரையே அடிச்சு தொண்டு கொண்டுறாங்க. அவருக்கே அந்த கடையில நமக்கு எல்லாம் எப்படி சொல்லி ஒழுக்கம் படிக்காங்க. தேங்க்யூ, வணக்கம், நன்றி.